Utopia for Education. Hi students, நாம இன்னைக்கு பார்க்க போறது தரமேடு அழகு அஞ்சு செய்நிழல் விருத்தி. இப்ப செய்நிழல் விருத்தியில வந்து நாங்கள் பார்க்க போறோம் என்னத்துக்காக ஒரு நாங்கள் ஒரு செய்நிழல் அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும் நாங்கள் டிசைன் பண்றோம் ஒரு செய்நிழலை வந்து ஏ நாங்கள் இம்ப்ளிமென்ட் பண்றோம் செய்நிழல் விருத்தி முதலாவது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா தான் நாங்கள் அதை வந்து அதுக்கு வந்து என்ன செய்வோம் ஒரு சொல்யூஷனோட காணுவோம் அதாவது ஒரு தீர்வோட காணுவோம் அப்ப அந்த பிரச்சனையை இனம் கண்டு அதுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிற முறை தான் இங்க இந்த செய்நிழல் விருத்தியில வரப்போகுது இப்ப பிரச்சனைமட எங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் ஒரு கணினி இப்ப ஒரு கம்ப்யூட்டர்லயோ இப்ப எனக்கு ரெண்டு எண்களை கூட்டணும் எனக்கு இது ஒரு பிரச்சனை படிமுறைய விருத்தி செய்ததான் இந்த செய்நிழல் விருத்தியில வருது இப்ப பிரச்சனைகளை பிரித்தல் என்று பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிக்கலான ஒரு உரு வந்து இங்க காணப்பட்டு காட்டப்பட்டு இருக்குது இங்க ஒரு சிக்கலான உரு ஒன்று உங்களுக்கு காட்டப்பட்டு இருக்குது இப்ப இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு வடிவங்களும் நிறங்களும் உள்ள ஒரு சிக்கலான உரு அப்ப நாங்கள் இத வந்து வடிவத்துக்கேற்ப பிரித்தா இப்படி வரும் அதுல உள்ள நிறங்களுக்கு ஏற்ப பிரித்தா வெவ்வேறு மாதிரி எங்களால பிரிக்க முடியும் அப்ப சிக்கலானத வந்து நாங்கள் அதை வந்து ஸ்பிளிட் பண்ணோம் பிரிக்க வேண்டும் அதாவது உப பகுதிகளாக வந்து சிக்கலான பிரச்சினத்தை உப பகுதிகளாக பிரித்தல் அப்ப இதுல வந்து உப பிரச்சினம் ஒன்று உப பிரச்சினம் ரெண்டு ஒரு பெரிய சிக்கலான பகுதியை வந்து நாங்கள் என்ன மாதிரி பிரிச்சிருக்கிறோம் ரெண்டு வகையா பிரிக்கலாம் கிடைக்கி நாங்கள் அதை வந்து எத்தனை வகைகளாகவும் எங்களால வெவ்வேறாக்க முடியும் அப்ப ஒரு பெரிய ஒண்டை வந்து நாங்கள் சிறிய சிறிய பகுதிகளாக என்ன செய்திருக்கிறோம் அதை பிரித்திருக்கிறோம் ஒரு பிரச்சினத்தை உப பகுதிகளாக பிரித்த பின்னர் எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்க வந்து கம்ப்ளிகேட்டடா இருக்கும் அதாவது சிக்கலானதாக இருக்கும் ஆனா நாங்கள் ஒவ்வொரு பகுதியா உடைத்து உடைத்து எங்களுக்கு அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக நிறைவேற்றும் போது அது வந்து எங்களுக்கு தீர்த்தல் எளிதாக இருக்கும் ஒரு பத்து புத்தகம் இருக்கு அதை வந்து நீங்கள் உங்களுக்கு சொல்லியாச்சு உங்களுக்கு ஒரு 10 புக்ஸ் தரீங்க அப்ப இந்த பத்து புத்தகத்திலையும் பத்து புத்தகத்திலையும் உங்களுக்கு எக்ஸாம் சொன்னாலே இந்த பத்து புத்தகத்திலையும் உங்களுக்கு எக்ஸாம் உங்களுக்கு பத்து நாள் டைம் தர நீங்க படியுங்க சரியா அப்ப சரி இல்ல வேணாம் பத்து நாள்ல ஒரு மாசம் டைம் தர நீங்க அதை படியுங்க சொல்லிங்க சரி அப்ப நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு என்ன ஒரு மாசம் இருக்கு தானே எக்ஸாம் சரி நாங்கள் அது கடைசி நேரம் படிப்போம் வந்துட்டு கடைசியா வந்து பாக்க உங்களுக்கு டைம் காணாம இருக்கு ஏன் அவ்வளவுத்தையும் நாங்கள் ஒரே அடியா என்ன செய்யலாது ஒட்டு மொத்தமா சிக்கலான உரு வந்து அது வந்து என்ன ஒரு சிக்கலான நிலைமை எங்களால ஒட்டு மொத்தமா ஒரே அடியா எல்லாத்தையும் படிக்க இயலாது அப்ப என்ன செய்வீங்க ஃபர்ஸ்ட் வீக் ஒரு ரெண்டு புத்தகம் படிப்பீங்க அடுத்த வீக் வந்து ஒரு ரெண்டு புத்தகம் படிப்பீங்க அப்ப நாங்கள் என்ன செய்யறோம் எங்களோட சுமைகளை பகுதி பகுதியாத்தான் நாங்கள் அணுகணும் அப்ப எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரே அடியா நான் எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் படிக்க போறேன்னா அது வந்து இயலாத காரியம் அதே மாதிரிதான் ஒரு பெரிய பிரச்சனையை நாங்கள் ஒரு சிறிய சிறிய பிரச்சனைகளாக உடைச்சு உடைச்சு அந்த சிறிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதன் மூலம்தான் ஒரு பெரிய பிரச்சனையே என்ன செய்யலாம் எங்களால ஒரு பெரிய பிரச்சனைக்கு எங்களால தீர்வு காண முடியும் அப்ப ஒரு பிரச்சனத்தை உப பகுதிகளாக சிறிது சிறிதாக நாங்கள் பிரித்து அதுக்கு நாங்கள் தீர்வு காண்றதன் மூலம்தான் எங்களுடைய பிரச்சனையின் தீர்த்தல் வந்து ஒரு பிரச்சனத்தை உப பகுதிகளாக பிரித்த பின்னர் தான் தீர்த்தல் எளிதாகும் அந்த
பிரசினத்தை அதாவது அந்த பிரசினத்தை சால்வ் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். விளங்கிக் கொள்தல் கொள்ளல் எளிதாக. ஒன்று வந்து உங்களுக்கு சிக்கலாக இருந்தால் விளங்கிக் கொள்வது கஷ்டமோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமோ, இல்லாட்டிக்கு இப்போ ஈஸி இப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தால் ஒரு சின்ன சின்ன வினாக்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து விளங்கிக் கொள்வது எளிதாகுமோ, எங்களுக்கு எப்பவுமே சிம்பிளாக இருந்தால் தான் விளங்கிக் கொள்வது ஈஸியாக இருக்கும். அப்போ விவரித்தல் எளிதாகும். இப்போ ஒரு பெரிய பிரச்சனைகளை நாங்கள் என்னத்தை விவரிக்கிறது, இப்போ இப்போ சிலதுகள் மிஸ் ஆகலாம், ஆனால் நாங்கள் ஒரு சிறிய சிறிய பகுதிகளாக உடைச்சோம்னா அதனை நாங்கள் விவரிக்கிறது வந்து எங்களுக்கு எளிதாக இருக்கும். அடுத்தது வந்து பகுப்பாய்வு செய்தல். ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரியை வந்து நாங்கள் பகுப்பாய்வு செய்யணும்னா ஒவ்வொரு சின்ன சின்ன மெஷின் ஒரு பெரிய ஒரு மெஷினை பகுப்பாய்வு செய்யணும்னா அதுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பாட்டுகளாக தானே என்ன செய்யலாம், எங்களால் பகுப்பாய்வு செய்யறது எளிதாகும். ஒரு சிறிய பகுதியை தான் எங்களால் பகுப்பாய்வு செய்யறது எளிதாகும். ஒரு சிக்கலானது எங்களால் ஈஸியாக என்ன செய்யலாது, பகுப்பாய்வு செய்யலாது. ஆகவே தான் ஒரு சிக்கலான பிரசினத்தை உப பகுதிகளாக நாங்கள் பிரிக்கிறோம். ஏன் நாங்கள் அதை உப பகுதிகளாக பிரிக்கிறோம், அந்த பிரச்சனைகளை தீர்த்தல் எளிதாகுது, விளங்கிக் கொள்ளல் எளிதாகின்றது, விவரித்தலும் எளிதாக இருக்கும். அடுத்தது வந்து நாங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம், பகுப்பாய்வு செய்யலாம். அப்ப உதாரணம் நாங்கள் இங்க பார்க்க போறோம். இப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கு, எங்களுக்கு தெரியும் மேத்ஸ் கணக்கு சரியா. அப்ப 5 ÷ 6 = 4 ÷ 2 சரிதானே. அப்ப நாங்கள் இங்க என்னத்தை செய்யணும்னா முதல் இந்த 5 ஐயும் 6 ஐயும் என்ன செய்ய போறேன், பெருக்க வேண்டும். இந்த உதாரணம் ஒன்றில பிரச்சனத்துல நாங்கள் முதல் செய்ய வேண்டியது எங்களுக்கு தெரியும் அந்த ஒழுங்கு முறையில அடைப்புக்குறி, பிறகு பிரித்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல், இதுதான் என்ன ஒழுங்கு முறை. முதலாவது அடைப்புக்குறி அடுத்தது பிரித்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். அப்ப இதுதான் இந்த நாங்கள் செய்ய வேண்டிய ஒழுங்கு முறை. இந்த ஒழுங்கு முறையில தான் நாங்கள் செய்து கொண்டு போகணும். முதல் நீங்கள் இந்த பெருக்க முதல் என்ன செய்யக்கூடாது, இந்த 6 ஐயும் 4 ஐயும் என்ன செய்யக்கூடாது, கூட்டக்கூடாது. முதல் பெருக்கி போட்டுதான் பிறகு அந்த வர்றபடியே என்ன செய்யணும், இந்த 4ஓட கூட்டணும். முதல் பெருக்கலுக்கு பிறகுதான் இந்த கூட்டல் செய்ய வேணும் சரியா. அப்ப இதுல பாத்தீங்களாடா எங்களுக்கு முதலாவது ஸ்டெப் 1 வந்து பெருக்க வேணும். நாங்கள் என்ன செய்யணும், இத ஃபர்ஸ்டா வந்து பெருக்கலை தான் செய்யணும். அப்ப அந்த 5 ÷ 6 எவ்வளவு, 5 ÷ 6 = 30. பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், நாங்கள் கூட்டணும். இந்த 30 ஐயும் 4 ஐயும் கூட்டினா எவ்வளவு, 34. அதுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமாக இதுல வகுத்தல் போட்டு கிடக்கு. அப்ப அதுக்கு பிறகுதான் அதை நாங்கள் 2 ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 3வது ஸ்டெப்பா நாங்கள் வகுத்தல் செய்கிறோம். 34 ÷ 2 வகுத்தால் எவ்வளவு, 17 வந்து எங்களுக்கு தீர்வாக கிடைக்கும். நெறிமுறையை வகை குறிப்பதற்கு பாச்சைக்கோட்டு படங்களை பயன்படுத்தல். நெறிமுறையை வகை குறிப்பதற்கு பாச்சைக்கோட்டு படங்களை பயன்படுத்தல். அப்ப தொடரிய பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் தொடரி என்றா என்ன, சீக்வன்ஸ், தெரிவு, செலக்ஷன், மீள் செயல், இட்ரேஷன் சொல்லுவோம். அப்ப நாங்கள் ஒரு பாச்சல் கோட்டு படத்துல என்னென்ன இது வந்து காணப்படுதுன்னு பார்ப்போம். என்னென்ன படங்களை நாங்கள் இங்க பயன்படுத்த போறோம் சரியா. நெறிமுறையை வகை குறிப்பதற்கு பாச்சல் கோட்டு படங்களை பயன்படுத்த போறோம். அப்ப நாங்கள் அதுக்கு முதல் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சீக்வன்ஸ்டா என்ன, இதுகளை நாங்கள் எங்களுக்கு இதுகளை விளங்கிக் கொள்றதன் மூலமா தான் எங்களுக்கு பாச்சல் கோட்டு படத்துக்கு வந்து எங்களால் போக முடியும். அப்ப தொடரி என்று பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் தொடரி என்றா என்ன, சீக்வன்ஸ் ஒரு நெறிமுறையின் சில படிகளை அல்லது எல்லா படிகளையும் தொடக்க படியிலிருந்து இறுதி படி வரைக்கும் ஒழுங்கு முறையாக நடைபடுத்த, அதாவது தொடரி ஒரு சீக்வன்ஸ் அதன் என்ன செய்து கொண்டு போகும், போய்கொண்டு இருக்கும். அப்ப இடைகளை என்ன செய்யாது, இன்டரப்ட் வராது. ஒரு சீக்வன்ஸ் இப்போ முதலாவது படிமுறைக்கு பிறகு 2வது படிமுறைக்கு பிறகு 3வது படிமுறை அப்படி தொடர்ந்து தொடரியா ஒரு சீக்வன்ஸா போய்கொண்டு இருக்கு. அதுதான் இந்த ஒழுங்கு முறையாக நடைபடுத்த, அதாவது ஒரு ஸ்டெப்
ஸ்டெப்பை நீங்கள் யோசிச்சிங்களா உங்களுக்கு விளங்கும். அடுத்தது வந்து ஒரு செலக்ஷன். செலக்ஷன் ஒரு நெறிமுறையின் ஒரு நிபந்தனையை திருப்திப்படுத்த அல்லது திருப்தி செய்யாமைக்காக தீர்மானிக்கப்படும் தெரிவு. அதாவது செலக்ஷன் என்றால் என்ன? ஒரு நெறிமுறையின் ஒரு நிபந்தனையை திருப்திப்படுத்த அல்லது திருப்தி செய்யாமைக்காக தீர்மானிக்கப்படும் தெரிவு. தெரிவுன்னா இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், சரியா? நாங்கள் பயன்படுத்துகிறது ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், எஸ் அல்லது நோ. இப்போ நாங்கள் எந்த பக்கம் போகணும் மட்டும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கூட்டு தான் டிசைட் பண்ணும். இப்போ அஞ்சு பெரிது இரண்டு, அது என்ன? ஆமோ இல்லையோ, ட்ரூஓ ஃபால்ஸோ. இப்போ அஞ்சு பெரிது ரெண்டுண்டா அது ஆம், அது சரி, அந்த கூட்டு சரி. அப்போ என்ன செய்யும்? ஆமுக்கு போகும். அஞ்சு சிறு, இப்போ அஞ்சு, இப்போ ரெண்டு பெரிது ஆறுண்டா அது பிள்ளை, அப்போ அது ஃபால்ஸ், அது இல்லையன்ற ஆப்ஷனுக்கு போகும். அப்போ ரெண்டு வே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வே செலெக்ஷன் இருக்கு, ரெண்டு செலெக்ஷன் இருக்குது, ஒன்று எஸ் அல்லது போ. அப்போ அடுத்தது பார்ப்போம் மீள் செயல். ஒன்று ஒரு செயல் வந்து திருப்பி திருப்பி லூப்பாக வருது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன செய்யும்? இந்த ரவுண்டில் திருப்பி இட்டரேட் பண்ணும். இப்போ இங்கே வந்த இப்படி ஒரு இது வேறு இது இப்படி வந்து என்ன செய்யும்? இங்கே திருப்பி திருப்பி சில செயல்முறைகள் நடைபெறும். ஒரு கட்டத்தில் அது முடிவு பெற்று எங்களுக்கு வந்து எண், அதாவது நிறைவடையும். அப்போ அது மீள் செயல்னு சொல்லுவோம். ஒரு கூற்று திருப்தி செய்யப்படும் மட்டும் அது என்ன செய்யும்? மீள் செயலை செய்து கொண்டு இருக்கும். அது இட்டரேஷன் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். சரி, இந்த பாச்சை கோட்டு படங்களுக்கு பயன்படுத்தப்படுற குறியீடுகளை பற்றி பார்ப்போம். இப்ப இந்த குறியீடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது குறியீடு தொடக்கம் அல்லது முடிவு. அப்ப தொடக்கத்துக்கும் நாங்கள் இந்த குறியீட்டை தான் பயன்படுத்துவோம் பாச்சை கோட்டு படத்துல. முடிவுக்கும் நாங்கள் இந்த கோட்டை தான் என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். அடுத்த பார்ப்போம் உள்ளீடு அல்லது வெளியீடு. உள்ளீடுக்கு வந்து இந்த சரிவகம் போன்ற அமைப்பை வந்து நாங்கள் என்ன செய்வோம்? உள்ளீடுக்கும் வெளியீடுக்கும் பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து முறை வழியாக்க. முறை வழியாக்கம் என்றது ப்ரோசஸ். அப்போ அந்த ப்ரோசஸுக்கு வந்து இந்த செவ்வக குறியீட்டை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். தீர்மானம் எடுக்கிறதுக்கு இவ்வாறான குறியீட்டை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ நாங்கள் முதல் தெளிவாக இருக்கணும் பாச்சை கோட்டு படத்தில் என்னென்ன குறியீடுகளை பயன்படுத்துவோம். முதலாவது வந்து தொடக்கம், கம முடிவுக்கு, இந்த ரெண்டுக்குமே நாங்கள் இந்த குறியீட்டை தான் பயன்படுத்துவோம். ரெண்டாவது வந்து இதில் பார்த்தீங்கன்னா சரி இணைகரம் மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ அதில் உள்ளீடு அல்லது வெளியீடுக்கு வந்து நாங்கள் இந்த இணைகரம் மாதிரி ஒரு அமைப்பை பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து முறை வழியாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வகம். அப்போ அந்த செவ்வகத்தை நாங்கள் முறை வழியாக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். இவ்வாறான அமைப்பை நாங்கள் எழுதுக்கு பயன்படுத்துவோம். தீர்மானிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ இதில் எங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கு, ஒன்று வந்து எஸ் அல்லது நோ. அப்போ இதில் நீங்கள் எப்படி என்னதான் குறிச்சுக்கொள்ளலாம். அப்போ இரண்டு தீர்மானம் எடுக்கிறதுக்கான வழி இங்கே காணப்படுது. அடுத்தது வந்து பாச்சைக்கோடு படங்களில் பார்த்தீங்கன்னா பாச்சல் திசைகளை பாவிக்கிறதுக்கு இவ்வாறான அம்புக்குறிகள் ரைட் லெஃப்ட் அப் டவுன், அதாவது மேலே கீழே பலம் இடம், அப்படியான திசைகளை காட்டுறதுக்காக இந்த அம்புக்குறி அந்த அரோவை நாங்கள் பாவிப்போம். அடுத்தது வந்து தொடர்பு, அதாவது ஒரு பேஜில் நாங்கள் இப்போ கீறி கொண்டு வாரம் எங்களுக்கு இந்த பேஜ் காணாது, அடுத்த பேஜில் கீறோன்னு இந்த தொடர்புகள் வந்து அதுன்ற கண்டினியூஸாக இது வருது என்ற ஒரு கொள்கையோடு நாங்கள் இந்த தொடர்புகளை நாங்கள் பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ இவ்வாறு வந்து நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு தொடரி என்றா இல்லை பார்த்தீங்கன்னா இவ்வாறு தான் ஒரு பாச்சை கொண்டு படம் இருக்கு. இப்போ தொடரி என்று பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்புக்கு பிறகு தான் அடுத்தடுத்த ஸ்டெப் வேறு, ஒரு ஸ்டெப்ஸை போல, ஏன்னா அதாவது படிக்கட்டை போல இருக்கு. அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக என்ன செய்வீங்க? வந்து கொண்டு இருக்கு. அடுத்தது தெரிவு செலெக்ஷன் என்று பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இது ஒரு ஆப்ஷன். அப்போ இந்த கூட்டு இப்போ வந்து இதில் அந்த கூட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுருந்தா ஆம் அல்லது இல்லை. இப்போ ஆமண்டா அந்த கூட்டு அந்த உண்மையான இந்த ஆமண்டா இங்கே வரும், இல்லையண்டா மற்ற வழியால் வரும். சரி தானே? இப்போ இங்கே ஒரு ரெண்டு தெரிவுகள் இருக்குது, அதாவது சொல்லுவோம் செலெக்ஷன் உண்டு. அடுத்தது பார்ப்போம் மீள் செயல் ரெபிட்டிஷன். மீள் செயல்
அப்ப ஒரு படிமுறை வந்து கொண்டிருக்குது, அங்க தெரிவும் இருக்குது. அப்படி தெரிவு வர்ற நேரம் வந்து சில இந்த கூற்று வந்து இப்ப இந்த கூற்று நாங்கள் நிறைவேற்றிட்ட வேண்டாம், இது வந்து ஒரு கூற்று சாட்டிஸ்ஃபை பண்ணு மட்டும் என்னத்துக்கு நடக்கும், இங்க ஒரு சுழற்சி மீள் செயல் ரெப்பிட்டேஷன், திருப்பி திருப்பி சில செயற்பாடுகள் செய்து கொண்டு காணப்படும். அடுத்தது பாருங்க தொடரி. உதாரணமா நாங்கள் தொடரிக்கு உதாரணமா கொண்டு பார்ப்போம். செவ்வகத்தின் பரப்பளவையும் சுற்றளவையும் காண. அப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப முதலாவது பிரச்சனத்தை தான் காணணும். உங்களுக்கு வந்து செவ்வகத்தின் பரப்பளவையும் சுற்றளவையும் நாங்கள் காண வேண்டும். அப்ப செவ்வகத்தின் பரப்பளவையும் சுற்றளவையும் காண வேண்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சரியா, என்ன சொல்லிட்டோம்? எங்களை ஒரு செவ்வகத்தின் பரப்பளவையும் சுற்றளவையும் காண சொல்லிட்டோம். சரி, எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை அப்ப எங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு உள்ளீடா என்ன தேவை? நீளம் தேவை, அதோட அகலம் தேவை. அப்ப அந்த பிரசினத்தை தீக்கிறதுக்கான இன்புட் ஒன்று இருக்கணும், உள்ளீடு ஒன்று இருக்கணும். நீளமும் அகலமும் வந்து எங்களுக்கு தேவை. அப்ப இந்த பிரசின பகுப்பாய்வில் பார்த்தீங்களா, ஓகே, அப்ப உள்ளீடு வந்து நீளமும் அகலமும் எங்களுக்கு தந்தாச்சு. தரவா உள்ளீடு இருந்தா தானே என்ன செய்யலாம், எங்களால் அதை வந்து சால்வ் பண்ணலாம். ஒரு உள்ளீடுமே இன்புட்டும் இல்லாமல் எங்களால் சால்வ் பண்ணிடலாம் தானே. இப்போ சரி, உள்ளீடு வந்து செவ்வகத்தின் நீளமும் அகலம். சரி, அப்போ எங்களுக்கு தெரியணும் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி தீர்க்கலாம். அப்போ எங்களுக்கு தெரியும் பரப்பளவுக்கு சமன்பாடு தெரியும், நீளம் தர அகலம். அப்போ அது ஒரு என்ன செயல்முறை, நாங்கள் இங்கே வந்து ஒரு ப்ரொசஸிங் செய்கிறோம். அதாவது பரப்பளவை காண்பதுக்காக நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிறோம். அப்ப நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினா என்ன நடக்கும், பரப்பளவு வரும். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினா பரப்பளவு வரும், செவ்வகத்தின் பரப்பளவு. அப்ப எங்களுக்கு அடுத்தது வந்து சுற்றளவு காணணும். என்ன செய்யணும், செவ்வகத்தின் சுற்றளவு நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி இரண்டால பெருக்கும் போது சுற்றளவு தரும். அப்ப ஏற்கனவே எங்களுக்கு என்ன செய்யணும், என்ன ப்ராசஸ் நடக்கணும் எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் அந்த ப்ரொசஸ் என்ன செவ்வக அடையாளத்துக்களை நாங்கள் என்ன போடுவோம், இப்ப இந்த முறை வழியாக்கத்துக்கு வர்றதை போடுவோம். பரப்பளவு சமன் நீளம் தர அகலம், சுற்றளவு சமன் நீளம் சக அகலத்தை எந்தால பிரிக்கணும், ரெண்டால பிரிக்கணும். அப்ப வெளியீடு அவுட்புட். அப்ப இங்கேயும் என்ன நடக்குது, உள்ளீடு முறை வழியாக்கம் வெளியீடு தான். அப்ப உள்ளீடா நாங்கள் செவ்வகத்தின் நீளம் அகலம் வருது, முறை வழியாக்கத்தில் நாங்கள் பரப்பளவு சுற்றளவுக்கான சமன்பாடு எழுதுகிறோம். வெளியீடுக்கு பரப்பளவும் சுற்றளவுடையும் அந்த செவ்வகத்தின் பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் பெருமானம் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஒரு பிரச்சனத்தை, என்ன செய்யறோம், ஆரம்பிக்கிறோம் செவ்வகத்தின் நீளத்தை பெறுதல். அதாவது பிறகு என்ன செய்வோம், செவ்வகத்தின் அகலத்தை பெறுதல். அப்ப இது என்ன, இப்ப நீங்கள் இதை வந்து ஒன்றிலே சேர்த்து எழுதலாம், செவ்வகத்தின் நீளத்தையும் அகலத்தையும் பெறுதல். சரியா, இப்ப செவ்வகத்தின் இப்ப இதுக்குள்ள என்ன எழுதுவீங்க, சரிவா இந்த இணைகர அமைப்பில் என்ன எழுதுவீங்க, செவ்வகத்தின் நீளத்தையும் அகலத்தையும் பெற, அது வந்து இன்புட்டா இருக்கு. ப்ரொசஸிங், ப்ரொசஸிங்க என்ன குறியீடு படிச்சிருந்தாங்க, இந்த செவ்வகம் அப்ப சுற்றளவு சமன், அப்ப அதுக்கான சமன்பாடு என்ன, அங்க செயல்முறை நடக்கணும் என்றதை வந்து நாங்கள் இதுல கொடுப்போம். சுற்றளவு சமன் நீளம் சக அகலத்தை ரெண்டால பெருக்கணும், பரப்பளவு சமன் நீளம் தர அகலம். அப்ப இதை நாங்கள் கொடுப்போம். அடுத்தது பார்க்கணும் செவ்வகத்தின் பரப்பளவையும் சுற்றளவையும் காட்டுதல். அது இதுதானே என்ன எங்களுக்கு அவுட்புட். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இன்புட் அதாவது உள்ளீடுக்கும் அவுட்புட் அதாவது வெளியீடுக்கும் நாங்கள் இங்க இந்த இணைகரம் மாதிரி ஒரு அமைப்பை தான் என்ன செய்யறீங்க நாங்கள் பயன்படுத்துறோம். அடுத்தது வந்து முடிவு. அப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துக்கு முடிவுக்கு நாங்கள் இந்த குறியீடு தான் பயன்படுத்துறோம். அப்ப இந்த குறியீடுகளை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும், எங்க எங்க அதை பயன்படுத்துறது அண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் கட்டாயம். அப்ப இது வந்து ஒரு மிக இலகுவான ஒரு பாச்செட் கோட்டு வரிப்படம் ஃபாலோ சார்ட்டு சொல்லுவோம். அப்ப நாங்கள் முதல் கூறினதுக்கு பதிலாக
நாங்கள் அந்த செவ்வகத்தின் நீளத்தை பெறல் பிறகு அகலத்தை பெறுதல் என்றுதான் நாங்கள் அதில் படிச்சுனாங்க. அப்ப நாங்கள் அதை சேர்த்து எழுதலாம். அப்ப தொடக்கம் பாருங்க, இந்த தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் என்ன குறியீடு? அடுத்தது வந்து செவ்வகத்தின் நீளத்தையும் அகலத்தையும் பெறுக, அதாவது இது வந்து இன்புட், எங்களுக்கு தரவு. அப்ப தரவு, அப்ப இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ளீடுக்கும் வெளியீடுக்கும் இவ்வாறான இணைகிற வடிவான ஒரு படம். அடுத்தது வந்து பரப்பளவு. பரப்பளவு என்ன? பரப்பளவு சமம் நீளம் தர அகலம், சுற்றளவு சமம் நீளம் சக அகலம் தர ரெண்டு. அப்ப இது வந்து ஒரு முறை வழியாக்கம் ப்ராசஸ். இங்க எங்களுக்கு தீர்மானமா எங்களுக்கு இந்த சமன்பாடு தெரியும். ஆகவே இது வந்து எங்களுக்கு செயல்முறைகளை வரும். அப்ப ஆரம்பம், உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு, முடிவுன்றது வருது. இந்த தொடரி அமைப்பாக இது காணப்படுது. அடுத்தது வந்து நாங்க இங்க செலக்ட் பண்ண போறோம், தெரிவை பார்க்க போறோம். தெரிவு எங்களுக்கு வந்து மின்சாரம், மின் விசிறி தொழிற்படணும். மின் விசிறி தொழிற்படணும் எங்களுக்கு வந்து மின்சாரம் இருக்கணும். மின் விசிறி எங்களுக்கு வந்து ஃபேன் தொழிற்படணும். இதுதான் எங்களோட பிரச்சனை. அப்ப நாங்கள் பார்ப்போம் ஆரம்பம், ஆலியை நாங்கள் போடுறோம் சரிதானே. அது ஒரு ப்ராசஸ், நாங்கள் ஒரு செயல்முறைய செய்யறோம்டா, அது வந்து எதுக்குள்ள வரணும் வேண்டாம், ப்ராசஸுக்குள்ள வரணும். அது வந்து எதுக்குள்ள வரணும், ப்ராசஸுக்குள்ள. இப்ப நாங்கள் இங்க செக் பண்ணணும் என்ன, மின் வலு இருக்குன்றதா அண்டு செக் பண்றோம். இங்க செலக்ட் பண்ணுவோம் இருக்குன்றதா இல்லையா, இங்க டிசிஷன் என்ன செய்யணும், தீர்மானம் எடுத்த சரியா, அதுல செலக்ஷன் வரும். அப்ப தீர்மானம் எடுக்க மின் வலு இருக்குன்றதா, ஆமண்டா என்ன செய்யணும், மின் விசிறி தொழிற்படணும். இல்லையண்டா என்ன செய்யணும், மின் விசிறி தொழிற்படவில்லை சரிதானே. அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்வோம், முடிவு வர. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உண்டியல்ல பணம் சேர்க்கிறோம். அப்ப ஆரம்பம் வருது என்ன, பணத்தை இடுவதற்கு உண்டியலை எடுக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன நடக்கும், உண்டியலில் பணத்தை இடுவோம், உண்டியல் நிரம்பி உள்ளதாண்டு பார்ப்போம். இல்லையண்டா என்ன செய்யலாம், நாங்கள் திருப்பியும் என்ன செய்யலாம், உண்டியல்ல நாங்கள் பணத்தை போட்டுக்கொண்டு வரலாம். அப்ப உண்டியல்ல பணத்தை இடுறோம், உண்டியல் நிரம்பிட்டு வந்து பாக்குறோம், இல்ல அப்ப என்ன செய்வோம், திருப்பியும் காசை போடுவோம். அப்ப திருப்பி திருப்பி காசை போடுவோம். அப்ப இது சொல்றது என்னண்டா, எதுக்கான உதாரணம் இது, இது வந்து மீள் செயல், ரெபிட்டிஷன் சரிதானே. திருப்பி திருப்பி செய்து கொண்டிருப்போம். இப்ப உண்டிய நிரம்பு மட்டும் நாங்கள் என்ன செய்து கொண்டிருப்போம், பணத்தை அதுக்குள்ள விட்டு கொண்டிருப்போம். நாங்கள் ஒரு ரூபாய் குட்டிகளை என்ன செய்வோம், அதுக்குள்ள அந்த பணத்தை இட்டு கொண்டு இருப்போம். இப்ப உண்டிய நிரம்பிட்டு தான்டா என்ன செய்வோம், விடுவோமோ நாங்கள் ஒரு ரூபாய் குட்டிய, இல்ல அது வந்து உண்டிய நிரம்பி உள்ளதாண்டா நாங்கள் அந்த ப்ராசஸ் என்ன செய்துக்கிடும், முடிஞ்சிடும். அப்ப நீங்க இங்க உண்டிய நிரம்பும் மட்டும்தான் என்ன செய்யலாம், அவங்களால உண்டியல்ல பணத்தை விடலாம். அப்ப இங்க வந்து திருப்பி உண்டியல் நிரம்பம் மட்டும் ஒரு மீள் செயல் நடக்க போகுது. இப்ப இதைத்தான் சொல்லுவோம் மீள் செயல், ரெபிட்டிஷன் என்று சொல்லுவோம். இப்ப மீள் செயல் தொடங்குவதற்கு முன் நாங்கள் பார்க்க போனா மீள் செயலுக்குரிய நிபந்தனையை இரு முறைகள்ல வந்து எங்களால சோதிக்க முடியும். மீள் செயல் தொடங்குவதற்கு முன்ன நிபந்தனையை என்ன செய்யலாம், அவங்களால பரிசீலித்தல். மீள் செயல் தொடங்குவதற்கு முன்ன நிபந்தனைகளை எங்களால பரிசீலிக்க முடியும். அதாவது தொடக்கம், ஒரு பேனாவை எடுக்கிறோம், பேனாவில மை இருக்கிறதாண்டு பாக்குறோம், ஆமண்டா நாங்கள் எழுதுவோம், இல்லையண்டா எங்களால என்ன செய்யலாம், முடிஞ்சிடும். அப்ப இதுல பாக்குறோம் எழுதுறோம், பேனாவில மை இருக்கிறதா, ஓ இருக்கிறது எழுதுறோம். அப்ப மீள் செயல் இங்க வந்து கொண்டு இருக்கு. மீள் செயல் தொடங்குவதற்கு முன்னரே என்ன செய்யறோம், நாங்கள் இங்க செக் பண்றோம். ஒரு தடவை நடைமுறைப்படுத்திய பின்னர் நிபந்தனையை பரிசீலித்தல். ஒரு தடவை நடைமுறைப்படுத்திய பின்னர் நிபந்தனையை பரிசீலித்தல். இங்க வந்து முதலாவதே நாங்கள் ஒரு செயற்பாடு செஞ்சுட்டு தானே என்ன செய்வோம் நாங்கள் இங்க. அப்ப இது வந்து மீள் செயல் தொடங்குவதற்கு முன்ன நிபந்தனையை பரிசோதித்தல். இங்க வந்து செக் பண்ணாமலே என்ன செஞ்சிருவோம் நாங்கள்,
அதுதான் வித்தியாசம். நாம இங்க உதாரணம் ரெண்டில பார்க்க போறோம். ஓர் எண் ஒற்றையா இரட்டையா என காணல். ஓர் எண் ஒற்றையா இரட்டையா என காணல். அப்ப இதுல பாக்குறோம் நாங்கள் ஒரு ஒரு எண், அதாவது ஒரு பிரச்சனம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து தொடங்குது. நாங்கள் என்ன செய்கிறோம், உள்ளிடா அந்த எண்ணை பெறுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், எண்ணை இரண்டினால் வகுத்து மீதியை காணுவோம். ஒரு எண்ணை, அதாவது ஒரு எண் வந்து இப்ப நாங்கள் அதுக்கு யோசிக்கணும். இப்ப நாங்கள் இதை வந்து படிச்சு கொண்டு போறதுக்கு அதை யோசிக்கணும். முதல்ல வந்து ஒரு எண்ண எங்களுக்கு வந்து ஒரு எண் தரப்படுது, சரி. நாங்கள் அதை வந்து ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என்று காணணும். அப்ப அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், சரி இப்ப நாங்கள் யோசிக்கிறோம் என்னன்னா, ஒரு இரட்டை அது ஒரு எண் வந்து இரட்டை எண்ணா இருந்தா ரெண்டால வகுக்கிறது என்ன செய்யணும், பூஜ்ஜியம் தான் எங்களுக்கு மீதியா வரணும், சரியா. இப்ப பூஜ்ஜியம் வந்து மீதியா வராம வேற ஏதாவது ஒன்று அந்த விட வந்துச்சுதான்டா. இப்ப ஒரு மூன்று எண்ணே எடுக்கிற இரண்டால வகுக்கிற, இரண்டால வகுத்தா என்ன வரும் எங்களுக்கு, பூஜ்ஜியம் மீதியா வருமோ. ஒரு மூன்று எண்ணே எடுக்கிறோம், இரண்டால வகுக்கிறோம், ஒரு முறையும் அதாவது ஈவு ஒரு முறையும் ஒரு மீதியும் மீதி ஒன்றும் வரும். அப்ப நாங்கள் அதை இரட்டை எண் என்று சொல்லலாமோ, இல்ல அது வந்து ஒற்றையர். நாளே எடுக்கிறோம், நாளை வந்து ரெண்டால வகுக்கிறோம், வகுத்தா என்ன வரும், மீதி பூஜ்ஜியம் தான் வரும். ரெண்டு முறையும் மீதி பூஜ்ஜியமும் வரும். அப்ப இந்த மீதி பூஜ்ஜியம் வந்தபடிதான் இது என்ன, இரண்டால வகுப்படக்கூடிய எண். நாலு என்பது இரண்டால வகுப்படக்கூடிய எண். அப்ப இவ்வாறுதான் நாங்கள் மீதி வந்துச்சுதண்டா, மீதி ஒன்று வந்துச்சுதண்டா அது வந்து என்ன, ஒற்றையர். மீதி பூஜ்ஜியம் வந்துச்சுதண்டா அது இரட்டை எண். அப்ப எண்ணெய் ஒரு எண்ணெய் முதலாவது ஒரு பிரச்சனத்தை தொடங்குற, அதுக்கான இன்புட்டாக ஒரு எண்ணெய் பெற, உள்ளீடாக ஒரு எண்ணெய் பெற, எண்ணெய் இரண்டினால் வகுத்து மீதியை காணும். இப்ப மீதியை வந்து நாங்க இரண்டால வகுத்து காணோம், மீதி பூஜ்ஜியமாண்டு பாக்குறோம். மீதி பூஜ்ஜியமா இருந்தா என்ன, விட மீதி பூஜ்ஜியமா இருந்தா அந்த எண்ணோ இரட்டை எண்ணு காட்சிப்படுத்தும். இல்லாட்டிக்கு வந்து மீதி பூஜ்ஜியம் இல்லை அண்டா என்ன அர்த்தம், மீதி ஏதாவது வேல்யூ இருக்குது, அது வந்து ஒரு ஒற்றை எண்ணு காட்சிப்படுத்தும். இதோட என்ன நடக்கும், எங்களோட ஃபாலோ சார்ட் நிறைவு செய்யுது, எங்களோட வந்து எங்களோட செயற்பாடு வந்து நிறைவு பெற்றுடும். அப்ப நாங்கள் தொடங்குறோம், ஒரு எண்ணெய் பெறுறோம், சரி நான் உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு எண்ணு வைக்கிறேன், எண்ணெய் இரண்டினால் வகுத்து மீதியை மீதியை காண்றது. இப்ப அஞ்சு வந்து நான் ரெண்டால வகுத்தேன்டா, எவ்வளவு, இரண்டு முறையும் ஒரு மிச்சமும் வருது. மீதி பூஜ்ஜியமா, பூஜ்ஜியமா இல்லை, எங்களுக்கு ஒன்றுதான் வேல்யூவா இருக்குது, இல்லையான்னு சொல்றேன். அப்ப அது ஓர் ஒற்றை எண்ணு, நீங்க அது வந்து எங்களுக்கு காட்டும். இது வந்து முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும், முடிஞ்சிடும். சரி நான் என்ன முறை இலக்கத்தை கொடுக்குறேன், ஆறெட்டை இலக்கத்தை கொடுக்குறேன். தொடங்குது எண்ணெய் பெறுது, நான் கொடுக்குறேன் ஆறெட்டு. எண்ணெய் இரண்டு நாள் வகுத்து மீதியை காணுது. அப்ப ஆறை வந்து இரண்டால் பிரிச்சா என்ன விட, மூன்று ஈவு, ஈவு அண்டா இத்தனை முறை இருக்கு, மூன்று முறையும் மீதி பூஜ்ஜியமா இருக்குது. அப்ப எங்களுக்கு தேவையானது எது, மீதி தான் தேவை. அப்ப மீதி பூஜ்ஜியமாக இருக்குது. அப்ப இங்க வந்து மீதி பூஜ்ஜியமாண்டு நாங்கள் கேட்கிறோம், ஆமண்டு சொல்லும். அப்ப ஆமண்ட் இதுக்குள்ள நாங்கள் போகணும். அப்ப ஆமண்ட் இதுக்குள்ள போனா என்ன நடக்கும், அது ஓர் இரட்டை எண்ணெண்டு என்ன செய்யுது, கம்ப்யூட்டர் வந்து காட்சிப்படுது. அப்ப காட்சிப்படுத்தும் பிறகு எங்களோட ப்ரோக்ராம் என்ன செய்திடும், முடிந்திடும். அப்ப ஒரு பிரசினத்தை வந்து எளிய எளிய ஸ்டெப்பா உழைச்சு வந்து நாங்கள் அதுக்கு ஒரு தீர்வு காண்ற படிமுறை தான், ஒரு தீர்வுக்கான படிமுறையைத்தான் நாங்கள் இந்த பிரச்சின பகுப்பாய்வில நாங்கள் ஃபாலோ சார்ட், சரியா, இந்த ஃபாலோ சார்ட்டில நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் இத்துடன் இந்த கிளாஸ் நிறைவு செய்வோம். நன்றி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்தும் கியாஃபோ எஜுகேஷன் மூலமா நடத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.